அப்படிங்கிறதுனோட வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம பகுதி மாணவர்களுக்கு ஏதோ நம்ம ரெகுலராக ஸ்கூல் நடத்துகிறோம் ரிசல்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிற நோக்கம் இல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்டு சிந்தித்து இதை நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற நம்ம தாவலர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ஏன்னா ரெகுலராக நம்ம ஸ்கூல் பற்றி தெரியும், நாங்களும் இப்போ நம்ம ஒரே டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இந்த பிளாக்கில் நம்ம ஸ்கூலோட டெவலப்மெண்ட் தெரியும். சில்வர் ஜூப்ளி நோக்கி போயிட்டுருக்கீங்க இப்போ 25 வருஷங்கள் ஒரு கால் நூற்றாண்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் ரெகுலர் ரிசல்ட் வாங்கி நம்ம பசங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுகிய எண்ணம் இல்லாமல் இந்த நீட் ஐஐடியோட நோக்கம் என்னென்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதில் அட்மிட் ஆகிறவங்க எல்லாமே நம்ம ஐஐடி காலேஜ்லேயும் நீட் காலேஜ்லேயும் ஒரு ரேங்க்லாம் அந்த காலேஜில் போய் நம்ம சேர போகிறோமா அப்படிங்கிறது சேர்ந்தால் நல்லது, சேரணுங்கிறது தான் நோக்கம். பட் ஆனால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம ஸ்கூலில் மட்டும்தான் ஒரு புது விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அவுட்புட்டை நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்கணும். பேரண்ட்ஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 10 நாள்லேயோ 15 நாள்லேயோ ஒரு பெரிய சேஞ்ச் தெரிஞ்சிடாது. ஆனால் நிச்சயமாக சேஞ்ச் இருக்கும், கிராஜுவலாக இருக்கும் அந்த சேஞ்ச். இதனுடைய அவுட்புட்டை வந்து நம்ம அட் த எண்டு தான் பார்க்க முடியும். ஒரு 10 பேரோடு இருக்கும்போது நம்ம பையன் வந்து எப்படி அதோட டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கிறான், எப்படி அவன் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறான், எப்படி அவன் ஷார்ப்பாக இருக்கிறான். ஏன்னா நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்கிற வழக்கம் ஒன்று உண்டு, இந்த காலத்தில் இப்போ உள்ள நவீன சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் உள்ள காலத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா அவங்க நல்ல வழியில் போகிறத விட தீய வழி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கடுமையான சூழ்நிலை இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது உங்களுடைய மைண்டும் ஒருநிலைப்படும். அந்த பாடத்தை நீங்கள் ஏற்கனவே ஒன்றும் இது புதுசு கிடையாது. இந்த ஐஐடி நீட் ஜெய் அப்படிங்கிறது ஏதோ உங்கள் புக்குக்கோ அல்லது நீங்கள் படிக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கோ சம்மந்தம் இல்லாத விஷயம் கிடையாது. ஸோ அதில் உள்ளதோடைய அப்ளிகேஷன் டைப் ஏற்கனவே நம்ம படிக்கிறோம், கான்க்ரீட்டாக இருக்கும், படிப்போம், எக்ஸாம் எழுதுவோம், மார்க் வாங்குவோம், நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரொமோட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த வெறும் படிப்பு மார்க் வாங்குறதுக்கான படிப்பாக இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் சர்வே பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப் உனக்கு இந்த படிப்பு கொடுக்கும். அதுதான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிற அட்வைஸ். இதனுடைய அவுட்புட் வந்து வில் சே லேட்டர் தான், உடனே 10 டேஸில் 15 டேஸில் தெரியாது. பட் ஆனால் பையனுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், ஐக்யூ பவர் இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாமே கிராஜுவல். ஏன்னா நம்ம ஹியூமன் பையங்கும் போது நம்ம ஒரு மிஷின் கிடையாது, நம்ம ஃபாஸ்ட்லாம் பண்ண முடியாது. அதனால் அது கொஞ்சம் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸும் இதை கொஞ்சம் ஆக்டிவாக எடுத்துக்கணும். இந்த இன்ட்ராக்ஷன் போர்டு நிகழ்வு டெக்னாலஜி வந்து சயின்ஸுடைய டெக்னாலஜி எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய க்ரோத்துக்கு தான். பட் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ராக்ஷன் போர்டு அப்படின்னால. இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நீயும் டவுட் கேட்கலாம், சார் சொன்னாங்க, அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜி நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு நிறைய கற்றுக்கிட்டு போகணும். ஃபீஸ் கட்டி படிக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போகக்கூடியது என்னங்க, இந்த நாலேஜும் அந்த எஜுகேஷனும் தான். அதை நீங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு எப்பயுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லாமல் உங்களுக்குள்ளேயே செல்ஃபாக அது இருக்கணும், நல்லா பண்ணணும். நம்ம டீச்சர்ஸும் வெளிலேருந்து போட்டிருக்க தான் மேடம் சொன்னாங்க. மேடம் வந்து என்னோட நான் படித்த பொறையார் காலேஜில் அவங்க சீனியர். இதுமாதிரி நம்மளுடைய கல்லூரி எல்லாமே அவங்க இயக்குநராக இருந்திருக்காங்க ஏற்கனவே. பட் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, பட் இருந்திருக்கு. அவங்களோட சிந்தனையும் பாருங்கள், இது கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னா சிட்டி சைடில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட்லி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு அங்கே உள்ள ஸ்கோப் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. பட் ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம காம்படிட் பண்ணக்கூடிய இடம் எல்லோரும் ஒன்று தான். கிராமத்துலேருந்து வந்தால் அவங்களுக்கு ஒரு சம்பளம், சிட்டியில் இருந்தால் ஒரு சம்பளம் கிடையாது. அப்போ அங்கே போய் நம்ம காம்படிட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது. அப்போ கிராமத்து பிள்ளைங்களுக்கு அதுமாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம மேடம் வந்து நம்ம பெல்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அதுக்கும் நம்ம புக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து எழுதியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் புக்கு நான் பார்த்தேன். அப்போ அதெல்லாம் நீங்கள் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரீ டைமை ஏற்கனவே நம்ம வீட்டில் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்போம், பெரும்பாலும் மொபைல் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தூரம் வச்சுட்டு நம்மளுடைய எஜுகேஷன், நம்மளுடைய கேரியர், நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய காம்படிஷன், நம்மளோட அந்த இதுக்கப்புறம் ஸ்கூலிங்க்கு அப்புறம் ஒரு பெரிய உலகம் இருக்குது. அது நம்ம சர்வே பண்ணோம்னா சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம கொண்டு வரும், பெரிய பேர்டன் கிடையாது. இப்போ 6th நீ படிக்கிறதால 11th வரும்போது 12th வரும்போது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. கேஷுவலாக போய் எழுதலாம். சிட்டி சைட்லேயே டவுன் டவுனில் பையன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறலாம் கிடையாது. நம்மள்ட்ட கிராமத்தில் உள்ள பையன்ட்டு தான் நிறைய திறமைகள் இருக்குது, நம்மள்ட்ட தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியறதில்லை, நம்ம நாலேஜ் கொண்டு வரதில்லை, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால் அதுலேருந்து வெளியே வந்து நிச்சயமாக நம்ம டிஸ்ட்ரிக்டில் இல்லை ஈவன் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோரிஷ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக வரணும் அப்படிங்கிற நேரத்தில் கேட்டுக்கொண்டு மேலும் இந்த விழாவிற்கு என்னை அழைத்த நம்ம பள்ளியோட தாளாளர் மட்டும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இந்த வெட்லீஸை யூஸ் பண்ணுங்கள். 1 இயர் கழித்து நான் சார்ட்ட திருப்பி நாங்கள் வரும்பொழுது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், உங்களுடைய படிப்பும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், உங்களுடைய அதாவது உங்களுடைய அணுகுமுறை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்து சொல்லக்கூடிய மீட்டிங்கும் அடுத்த மீட்டிங் நம்ம ஏற்பாடு பண்ணணும். அதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்போட முழு மனதோடு இதை படிக்கணும், ரைட்டுங்களா? முழு மனதோடு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். அந்த கிளாஸ் டைமுக்கு மட்டும் பண்ணால் போதும். நான் எங்கள் ஸ்கூல்லையும் சொல்கிறது அதுதான். பெரிய லெவலில் நைட்டு போய் 12 மணிக்கு படிக்கிறது, காலைல 4 மணிக்கு எஞ்சி படிக்கிறது அதான் தேவை கிடையாது. ஸ்கூலில் உள்ள அந்த 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறத நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் போதும், புரிஞ்சிக்கிட்டு படித்தா போதும். நம்ம வந்து படிப்பு அப்படிங்கிறது மார்க் ஓரியன்ட் எஜுகேஷன் தான் இருக்குது நம்ம சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில். பட் இருந்தாலும் நாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் சப்ஜெக்டோட கண்டென்ட் என்னன்னு புரிஞ்சிக்கணும். அதுக்கு வீட்டில் போய் படிக்கணும், டியூஷனுக்கு போகணும் அப்படிங்கலாம் அவசியம் கிடையாது. நம்ம இருக்கிற டயத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். அப்படி யூட்டிலைஸ் பண்ணி எல்லோரும் நல்ல நிலையை அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.